ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட் பவுல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைக்ரோவேவ் அவன் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அவனுக்கு ஸ்டாண்ட் வாங்கலான்னு ஆன்லைனில் செக் பண்ணும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. அதாவது 2000 to 3000 ரேஞ்சில் இருந்தது. அது போல் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிற ஸ்டாண்ட் பார்த்தா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தது. இப்போது செஞ்சுருக்கிற மைக்ரோவேவ் அவன் ஸ்டாண்டோட காஸ்ட்டு வெறும் 300 ருபீஸ் தான். அதோட எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கக்கூடிய ஸ்டாண்ட் அது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டாண்டுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல் 3 தான். ஒன்று பிளைவுட். பிளைவுட் வந்து நம்ம மைக்ரோவேவோட லென்த் அண்ட் பிரெத்தை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு 1 inch அதிகமாக இருக்கிற மாதிரி பிளைவுட் கடையில் போயிட்டு கேட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த பிளைவுடோட திக்னஸ் வந்து 1 inch இருக்கணும். அடுத்தது நமக்கு தேவையானது எல் கிளாம்ப். இதுக்கு பேர் லாங் எல் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. எல் கிளாம்ப் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இந்த எல் கிளாம்ப் நம்ம வாங்குகிற பிளைவுட்டோட லென்த்தோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்குகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த எல் கிளாம்பை பிளைவுடோடையும் நம்ம வாலோடையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு 8 screws தேவைப்படும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்லேயே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எல் கிளாம்பை பிளைவுட்டோட நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி கரெக்டான இடத்துல 4 screws நம்ம அட்டாச் பண்ணிடணும். ஸ்க்ரூ வாங்கும்போதே நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூவாக வாங்கிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம வாலில் இந்த எல் கிளாம்பை வந்து நல்லா ஸ்க்ரூ பண்ண வேண்டியதுதான். இதுக்கு நம்ம ஹேமரும் ட்ரில்லரும் இருந்தாலே போதும், ஈஸியாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்ட்ராங்கான அவன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த பிளைவுட் வெறும் பிளெயினாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சன் மைக்கா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இப்போது டெம்ப்ரரியாக நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ஷால்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணாத ஷால் இருக்கும் இல்லையா, அதை தான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அவனை அதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின கடையில் எல் கிளாம்போட காஸ்ட் 200 rupees, பிளைவுடோடது 150 rupees ஸ்க்ரூக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற அவனுக்கு இதை போல் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கிரைண்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சி கூட வைக்கிறதுக்கு இதை போல் ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இதை லேப்டாப் ஸ்டாண்டாக கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல நல்ல வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.